हलो फ्रेंड्स वेलकम टू एटीएन मकी किचन नाम इन पाकपो इनकी करप उलुंद वी मिग वड़ता पाकपो इतना क्रिप्सिया पांग रे अलग पाक मारे से पांग नाम इनकी अनुमन जयंती वडमा सा वेटो अदक ना इनकी से नाम इनकी எப்படி செய்ய போறோம் என்னென்ன பொருள் போட போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் நம்ம கருவுலந்து எடுத்து வச்சிட்டோம் பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்காக நான் இன்னைக்கு அனுமருக்கு வந்து கருவுலந்து வச்சு தான் நான் இன்னைக்கு வடமாலை சாத்த போறேன் எல்லாமே நாம எல்லாமே வேண்டிட்டு இருப்போம் ஒன்னு வெத்தலை வச்சு செய்றோம் இல்லனா கருவுலந்து மாலையா கட்டி வடை செஞ்சு மாலை கட்டி சாமிக்கு வேண்டுதலுக்காக நம்ம மனசுல என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நாம நிறைவேத்திப்போம் வடமாலை சாத்துறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்காக நான் இன்னைக்கு கரு உளுந்து எடுத்துர்க்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் எடுத்துர்க்கேன் இது இப்போதான் நல்லா அலசி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிர்க்கேன் அலசி ஒரு 5 ல இருந்து ஒரு 6 மணி நேரம் ஊறணும்ங்க அப்பதான் வடை வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாவும் நம்ம கிறிஸ்பியாவும் இருக்கும் ஒரு டைம் சாஃப்ட்டாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஏன்னா குழந்தைகளும் சாப்பிடணும் இல்லையா ரொம்ப ரொம்ப குழந்தைங்க தான் ரொம்ப நல்லது இந்த கரு உளுந்து இன்னைக்கு நாம இத தான் எடுத்துர்க்கோம் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி வெச்சிட்டேன் ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் நாம இத தட்டு போட்டு எடுத்து ஊற வெச்சிரலாம் ஒரு 6 மணி நேரம் கழிச்சி நாம வடை செய்யறது பார்க்கலாம் அவ்வளவுதாங்க ஊறிடுச்சு பாருங்க நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வெச்சிருந்தோம் சொன்னோம் இல்லீங்களா ஊறிடுச்சு நாம இப்போ இது வந்து தண்ணி மொத்தம் சுத்தமா வடிச்சி எடுத்துறலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இதல இருக்க கூடாது நாம இத வடிச்சி எடுத்துறலாம் சுத்தமா வடிச்சி எடுத்தாச்சு இப்போ நாம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப மையா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் தொக்கு தொக்க அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மொத்தமா சேர்த்துக்கறேன் ஏன்னா மொத்தமே 300 கிராம் தானே அதனால ஒரே டைம்ல அரைச்சி எடுத்துக்கறேன் இத பாருங்க அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் தொக்கு தொக்கா இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு அந்த உளுந்து வடை வந்து இப்போ நாம இத வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது நாம இப்போ ஊற வச்சுக்கலாம் நம்ம குட்டி உரல் எடுத்துர்க்கேன் இதல ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துர்க்கேன் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன் இது நம்ம उड़ी एड़क अतिर्ची दास की वो ना और काटन क्ला वेल वे इटिको इन वह की वह कल वो डेमेज आगे इेडी आर उड़चर बाहर इत नाम इं उ कलंर नाम इ मिगु सीरक उड़चर கலந்துக்கலாம் 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ப உப்பு அதையும் கலந்துக்கலாம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நாம இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியா தான் இருக்கு நல்லா கலந்த உடனே நாம பார்க்கலாம் அப்ப தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் லைட்டா தண்ணி கலந்துக்கலாம் லைட்டா தெளிச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துறலாம் பாருங்க நல்லா கை விட்டு பிசைஞ்சாச்சு அவ்வளவுதான் நாம இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கலாம் அது விரிச்சு போட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு நாம இப்போ வடை தட்ட ஆரம்பிச்சிரலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் தடவி விட்டுடுங்க அப்புறம் நல்லா கையிலயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் சின்ன சின்ன வடையா போட போறேன் பார்க்கலாம்
சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். தட்டி பார்க்கலாம். உள்ளங்கை வச்சு அழுத்திக்கோங்க. நல்லா மூணு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து வடமேல அனுமதி மாலை சாத்துறதுக்கு நூல் கோக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஹோல்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து ஒரு வடை தட்டிக்கலாம். மாவு எடுத்து ஒரே சைஸாகவே எடுத்துக்கோங்க. வடை சிறுசும் பெருசுமாக வேண்டாம். இந்த பாருங்கள், இதே அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆறு வடை தட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கடாயை எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு வடை போட ஆரம்பிச்சிடலாம். தட்டிட்டேன், இது அப்படியே இருக்கட்டும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், எண்ணெயும் காஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அழகாக அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வேகட்டும். நம்ம எல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. உடையில எதுவுமே தெரியுதுங்களா, எதுவுமே உடையில. இப்போ அதை திருப்பி விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் மொத்தம் எடுக்கலாம், எடுத்து ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இதை பாருங்கள், இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம இப்போ அடுத்த பேட்சை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இருக்கட்டுங்க, வேகட்டும். அப்புறம் திருப்பிக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம் மொத்தத்தையும். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம இன்னும் நைஸாக வேணால் தட்டிக்கலாம், ஆனால் அப்புறமா உடஞ்சிரும். அதுக்காக இதுதான் அளவு. இந்த அளவுலேயே எடுத்தாலே போதும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது கடைசி பேட்ச்சுங்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இதோட லாஸ்ட்டு. எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒன்று கூட உடையவே உடையலை, அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. சாமிக்குன்னு நம்ம செஞ்சோம்னா சாமி நம்மளை பார்த்துட்டே இருப்பார். நம்ம செய்கிறத அவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நாம் மொத்தம் வடையெல்லாம் கோக்க ஆரம்பிச்சிடலாம். மாலை கட்டுறதுக்கு ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா 300 கரு உளுந்து தான் ஊற வச்சுருந்தோம். அதில் வந்து நம்ம மிளகு வடை செஞ்சுருக்கோம். நம்ம வந்து அனுமன் ஜெயந்திக்கு வந்து மாலை சாத்தினா 108 வடை சாத்துவாங்க வேண்டுதலுக்காக. அதுக்கப்புறம் 55 இல்லைன்னா 35, அதுக்கப்புறம்லாம் 27. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த 300 கிராம் பருப்பு ஊற வச்சு கரெக்டாக 28 வடை வந்திருக்குங்க. இது அழகாக 27 வடை கோக்க போகிறேன், ஒரு வடை எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதனால் நீங்கள் 27 சாமிக்கு மாலை கட்டி போடலாம். இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 28 வடை வந்திருக்கு. இப்போ நாம் இதை நான் சாமிக்கு நூல் எடுத்து வச்சுருக்கேன், கோக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ கோக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நிதானமாக கோத்து விடுங்க, ஏன்னா வடை வந்து உடையத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பாருங்கள், 1/1 சேர்த்துக்கிட்டு வாங்க. நல்ல சத்தம் பார்த்திங்களா, கிறிஸ்பி எவ்வளோ சத்தமாக கேட்குது. கேட்குதுங்களா சத்தம்? அவ்வளோதான், நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு வாங்க.
அவ்வளோதாங்க மாலை கோர்த்து முடித்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள். இன்றைக்கி நான் அனுமனுக்கு கொண்டு போயிட்டு மாலை சாத்த போகிறோம். சாமியை கும்பிட்டுட்டு நான் மனசில் இருக்கிறது எல்லாமே நான் இன்றைக்கி வேண்டிக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி நிறைவேற்ற போகிறார் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி சாமிக்கு அனுமன் ஜெயந்திக்கு வடையை செஞ்சு, இது வந்து கரு உளுந்து வச்சு மிளகு போட்டு செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு சாமிக்கு படைங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வரேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள். இதை வந்து நான் 300 கிராம் உளுந்து எடுத்திருந்தேன், அதில் வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஊற வச்சு நல்லா தண்ணி இருத்துட்டு அரைச்சி 1/10 அரைச்சி எடுத்திருந்தேன். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு போட்டு பச்சரிசி மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு வடை செய்ய ஆரம்பிச்சுட்டு செஞ்சாத்தி மாலையும் கோத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் சாமிக்கு வச்சுட்டு பாருங்கள், பூஜையில் வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்ய வேண்டிக்கோங்க.